சோக்ரா, நல்லாவே விளையாடுற. உன்ன மாதிரி பசங்க கிட்ட விளையாடணும்னு நமக்கு ரொம்ப நாள் ஆசை. விளையாடலாமா? ஐயா பாங்க, ஐயா மன்னிச்சிருங்க, இந்த காட்டு கவிதை தான் உங்ககிட்ட ஏதோ உளறி காப்பிட்டுருக்கு. நானா ராஜலிங்க மருமகன் வந்த நீங்க அப்படி நினைச்சு கூட்டிட்டு வந்தீங்க. ஏதோ கிடைச்ச சுகத்தை அனுபவிக்கலான்னு உட்கார்ந்துட்டேன். இதுல என்ன தப்பு? ராஸ்கல், அரைஞ்சு பல்லா அக்கக்கா கழட்டிடுவேன். இது வரைக்கும் நான் தான் கார்களை பாட்டு பாட்டா கழட்டிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வரையா? சார், நான் கடத்திட்டு வந்த கார் சாவியை கொடுங்க. சாயங்காலத்துக்குள்ள நீங்க எனக்காக செலவு பண்ண படத்தை கொடுத்துறேன். கார் அதை சொந்த அனுப்பிச்சிட்டேன். அப்ப நான் என்ன பண்றது? பிச்சை எடுப்போ. ஐயா, ஒரு 100 ரூபாய் பிச்சை. ஒரு மாதிரி பசங்களுக்கு உதவி செய்யறதே தப்பு. ஐயா, நீங்க உத்தமன், மணிவர் மாணிக்கம், தவ புதல்வன் சார், இமயம் சார். வர சார். பேமானி, பல்ச கொடுத்துட்டு போடா. உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? என் ஸ்டார்டிங்கே அதான்டா. சாரி சார். தயவு செய்து கோச்சுக்க மாட்டீங்கள. இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சு? அதை பத்தி உனக்கு என்ன சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதுவா? இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்பா. அதைய நீ கேக்குற? இது இது என் அக்கா சார். தேவகியோட தம்பியா நீ? தேவகி ரங்கா ரங்கான்னு சொல்வாளே, அது நீ தானா? அடப்பாவி அடப்பாவி. ஏண்டா, ஏன் உங்க அக்கா விட்டு பிரிஞ்சே? பொறுமை பொறுமைதான் சர்க்கார். சோறு போட வழி இல்லாம அனாதேன்னு சொல்லி என்ன ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டாங்க. கடைசி அவங்க சொன்ன வார்த்தை, வேலை கிடைச்சா திரும்பி வருவேன், இல்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன் சொன்னாங்க. 5 வருஷம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், அவங்க வரல. அதுக்கப்புறம் ஆசிரமத்தை விட்டு வெளியேறி கார் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டேன். அதுவும் போதாதுன்னு இந்த திருட்டு தொழில வேற கத்துக்கிட்டேன். சார், அக்காவை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? I don't think so. அவ உயிரோட இருப்பான்னு எனக்கு தோணல. அவ பட்ட கஷ்டத்தையும் அடைஞ்ச துயரத்தையும் நேர்ல பார்த்தவப்பானா? உண்மையை சொல்ல போன அவளுக்காக நான் திருடவே போனேன். என்னுடைய துரதிருஷ்டம், நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் ராதி ஆசிரமத்துல தம்பி, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் ஜெயில. ஆனா அது யார? அவள் சாகிறத தவிர வேற வழி இல்லப்பா. ரங்கா ரங்கா, நீ மட்டும் அனாதைன்னு நினைக்காதப்பா. இனிமே நீ எங்கேயுமே போக வேண்டாம். நான் சாகுற வரைக்கும் நீ என் கூடவே கூடவே. ஹலோ தேவகி ஆண்டியா? ஆண்டி, நான் ராதா பேசுறேன். ராதாவா? ராதா, எங்க இருந்தா பேசுற? ஆண்டி, நான் ஸ்டேட்ல இருந்து பேசல, பாம்பேல இருந்து பேசுறேன். பாம்பேல இருந்தா? பாம்பே போந்த? நேத்து ராத்திரி நான் பாம்பேக்கு வந்துட்டேன். ஆஹா, மெட்ராஸ் எப்ப வர? இன்னைக்கு மத்தியானம் நான் மெட்ராஸ் வந்துருவேன். மறக்காம ஏர்போர்ட்க்கு வந்து இருப்பங்க. நான் ஏர்போர்ட் வந்து உன்ன ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் யூ மா. ஓகே, சீக்கிரம் வந்துருமா? அது வந்துறேன். ஓகே, தேங்க் யூ. சின்ன புள்ள, யாரோ அமெரிக்கால இருந்து வரா. டேபிள் கிட்ட சொல்லி கார் ரெடி பண்ண சொல்லி. ஏர்போர்ட் போணும். ஆகுமா? சாதா இன்னைக்கு வர போறா. உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க சொத்துக்களை காப்பாத்தி அவளுக்கு நான் ஒப்படைச்சு போறேன். என் கடமை தெரிஞ்சிருச்சு. இனி எனக்கு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏண்டே, நீங்க டிரைவர் மாணிக்க இந்த பக்கம் வந்தானா? வரலையாப்பா. எதுக்கு தேடுற? ஒண்ணும் இல்லைண்ணே,
முதலாளியோட தங்கச்சி ராதா அம்மா அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துட்டு போகணும் டிரைவரை கூப்பிட சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் அவனை சாராயக்கடையில இருந்து டீக்கடை வரைக்கும் தேடுறேன், ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கண்ணுக்கடை இருப்பானோ? உங்க முதலாளியோட தங்கச்சி அமெரிக்காவில படிக்கிறது? ஆமா அண்ணே, பிறந்ததுதான் இங்க, வளர்ந்தது படிச்சது எல்லாம் அமெரிக்காவில. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. பால்ல முகம் கழுவி பன்னீர்ல வாய் ஒப்பிடிக்கலாம், அப்பளவு வசதி. அமெரிக்காவில இருந்து பாம்பே வந்தாச்சு, மத்தியானம் மெட்ராஸுக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வரணும்னு தெய்வரை தேடுறேன். அந்த குடிகார பைய எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறானோ? அம்மா வேற பதறிட்டு இருக்காங்க. நான் போயிடுறேன். என்ன தேவைக்கு பதட்டமா இருக்க? போன் வந்தது, ராதா அமெரிக்காவில வரா. ராதா வர்றாடா? ஆமா, ஏர்போர்ட் போறதுக்காக கார் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். டிரைவர் காணோம், இங்க ஃபிளைட் வந்திருக்கும். டோன்ட் வரி, என் கார்ல போகும். பாம்பே ஃபிளைட் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. நீங்க கேட்ட ராதாங்கிற டிரான்சிட் பாசஞ்சர் அதுல வந்து இறங்கிட்டாங்க. வந்தவங்க வீட்டுக்கும் வரல, ஏர்போர்ட்ல இல்லையே. ரெண்டு ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்களே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ ஒரு தப்பும் பண்ணல. பணம் வேணும். ஒழுங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ராஜ மரியாதை நடக்கும், இல்ல உன் பல்ல கழட்டிடுறா. அந்த பொண்ணு நம்ம வீரத்துக்கு மட்டுமல்ல புத்திசாலித்தனத்துக்கு சவால் விட்டுருக்கா. விட்டு பிடிப்பமே பாப்பா, உன் மந்திரம் தந்திர அத்தனை பயன்படுத்தி எங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடும். இல்ல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். 24 மணி நேரத்துல இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும். பி கேர்ஃபுல். எல்லா டாக்ஸி டிரைவர்ஸையும் விசாரிக்க சொல்லிருக்கேன். என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என்னடா நெஞ்சு வலி துடிக்கா? நான் நம்பல. புலி வர்ற கதை மாதிரி ஆயிட போகுது, ஏதாவது டாக்டர் கூப்பிடு. நீங்க கவனிக்கலையா? நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வயித்த புடிச்சிட்டு இருக்கா? ஏய், டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற ஏதாவது சொல்லு. செய்யற டாக்டர் தான் கூட்டிட்டு வர மாட்டீங்க. நான் எழுதி கொடுக்க மருந்து யாரு வாங்கிட்டு வாங்க? இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. அவர் போயிட்டாருல? போயிட்டாமா? நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காதுல்ல. மோட்டர் பைக்ல எல்லாம் போயிருக்கா? யாருக்கு நெஞ்சு வலி? நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல, ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். இத பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க எழுதிருக்கேன். ரங்கம் மாட்டிக்கிட்டா போலீஸ்கார நல்லா பட்டைய கழட்ட போறான். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? மருந்து கடை. என்ன மருந்து? என்ன நீ ஆயுர்வேதமா ஹோமியோபதியா இங்கிலீஷ் மருந்தா?
இங்கிலீஷ் மருந்து. ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, எவன் கடத்தாந்து வச்சிருப்பான்? எங்க கொடுங்க பாப்போம். இந்த மருந்து எங்கிட்ட இருந்தாலும் கிடைக்காது, ஆனா எங்க மருந்து கடையில இருக்கு. எங்க அம்மா அப்பாவும் கடைசாமியை பூட்டி வச்சிருக்காங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்க என்ன பங்கு பெத்தத்துக்கு காரணமா இருந்தவனே நான்டா. அது நீதானா? சரி கொடுத்து வாங்க. தம்பி தானா சாவி கிடைச்சிச்ச? மருந்து கடையை திறக்கலாம்ல, 24 மணி நேரம் திறந்து இருக்கோம். உங்க கையில ஆயுதம் இருக்கு சந்தேகப்படுறாங்க. இந்த பொண்ணு உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம ரெண்டு பேரையும் சரண்டர் பண்ண சொல்றாங்க. வீட்டை சுத்தி ரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன், உங்களை மாட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா. நீ நம்பிக்கையா? ஏதோ நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும் விட்டே ஒரு பொய்ய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு பார்த்து முட்டிக்க. மருந்து சீட்ல போலீஸ் ஹெல்பா கேக்குற, உன்ன மாதிரி படிச்சவளை விட எனக்கு அறிவு ஜாஸ்தி. பந்தயத்துல நீ தோத்து போயிட்ட. மரியாதையா உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் சொல்லு. இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ ஜெயிச்சிருவேன் எனக்கு தெரியும்டா. ஆளு கம்பத வாங்கிட்டு பேசாம லெட்டர் படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். போலீஸ்ல காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு அதிக ஆசைப்பட்டேன், இப்ப தாடையை உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுறீங்க, உங்க தாடையை பேசுறேன். நாங்க என்ன பண்ணா பணத்துல மட்டும் பங்கு போற வந்தீங்களே, அவங்க கொடுத்த உடனே யாராவது பங்கு போட்டீங்களா? கண்ணாடியோ சில விஷயங்களை பிள்ளைங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதாண்டா பெத்தவங்களுடைய பெருந்தன்மை. முதல்ல என் தாளை வெளியே போக சொல்லு, இல்ல நீ விடுவேன். அவன் செத்து போனாரு எங்க முதலாளி, அவர் தங்க ராதாவை தான் சொல்ற. அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டவர், இன்னும் வீடு வந்து சேரல. ஆமா அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன், நல்லா சிகப்பா வாட்ட சத்தமா இருந்தா, சிறு வயசுதான். அவனை கண்டுபிடிச்சு உள்ள தாழ்றேன், நீ கவலைப்படாத. மாமா எனக்கு தாடை சரியாயிடுமா சொல்லுங்க. மாமா எல்லாம் சரியாயிடும், மழையை முடிட்டு சும்மா இரு. ஐயோ எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அப்படியா கண்ணா, கொஞ்சம் அப்படி வா. கொஞ்சம் உன் மாமனுக்கு பாசம் மாமா மேல இல்ல, பட்டன் மேல. பட்டனா? ஆமா, மாமாவை கட்டி தழுவும் போது அவர் சட்டையில இருந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்திருக்கிறான். எங்க போனா ஜரிக்க இருக்கு,